எனக்கு ஒன்று மட்டும் புரியலங்க. நான் நன்மையை தான் செஞ்சேன், என் குடும்பம் என்னை பகைக்கிறது, என் நண்பர்கள் எனக்கு தீமையை செய்கிறாங்க, என் உறவுகள் என்னை வந்து தூக்கி எறிகிறாங்க. இப்படி நிலமையில் நீங்கள் இந்த நாளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, அந்த வெறுமை உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா, எல்லாரும் உங்களுக்கு தீமை செஞ்சுட்டே இருக்கிறாங்க, அந்த தீமை மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னா, நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய ஒரு பலமான வார்த்தை இருக்குங்க. ஆதியாகமம் 50:20 பாருங்கள். நீங்கள் எனக்கு தீமையை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அத்தனை தீமையையும் கலெக்ட் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க, சேகரித்து உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. அத்தனை தீமையும் கர்த்தர் நன்மையாக மாற்ற போகிறாரு. அவங்களே பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, இவனுக்கு தீமையை செஞ்சிட்டே இருக்கிறோம், அது இவனுக்கு நன்மையாக மாறிட்டே இருக்கு. ஏவன் இந்த நாளில் இந்த வார்த்தையை விசுவாசி இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்களேன், இது உங்களுக்கான நாளாக நிச்சயமாக இருக்குங்க. ஏமேன்.